ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் அரிசுவை அஞ்சரு பெட்டி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் நம்ம டெல்லி அப்ளம் செய்ய போகிறோம். இந்த அப்ளம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிபிஷன்லலாம் விற்பாங்க. எத்தனை பேருக்கு இந்த எக்ஸிபிஷனில் விற்கிற டெல்லி அப்ளம் பிடிக்கும்ன்ட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த அப்ளம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக நம்ம வந்து வீட்டிலேயே செஞ்சுக்கலாம். இந்த பெரிய சைஸ் இல்லை, சின்ன சைஸ் கூட நம்ம செஞ்சுக்கலாம். ரொம்பவே சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம இந்த அப்பளத்தை செஞ்சிடலாம். இதுக்கு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன், மாவு பச்சரிசி. பச்சரிசியை 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. ஒரு கப் பச்சரிசிக்கு 1/2 கப் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். ஜவ்வரிசியை 8 மணி நேரம் அளவுக்கு நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ வந்து நம்ம பச்சரிசியும் ஜவ்வரிசியும் ஊற வச்சு நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை ஓவர் நைட் அப்படியே விட்டுருங்க. இப்போ நம்ம ஓவர் நைட் மாவு புளிக்க வச்சாச்சு. புளிக்க வச்சாதான் அதோட டெக்ஸ்சரும் அதோட ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். இப்போ இது கூட பெருங்காயத்தூளும் உப்பும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தோசை மாவை விட தண்ணியான கன்சிஸ்டன்சிக்கு நம்ம மாவை கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஜீரகமோ இல்லை வந்து பச்சை மிளகாய் இது ரெண்டுத்தையும் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் வந்து வடகம் ஃப்ளேவரில் இருக்கும். நீங்கள் வடகம் மாதிரி போட்டு வச்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அந்த மாதிரி போட்டுக்கலாம். பட் ப்ரொசீஜர் எல்லாமே இதே தான். நம்ம மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா வடகத்துக்கு வந்து மொத்தமாக மாவு கொட்டி நம்ம கிண்டிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வடகம் போடுவோம். இந்த அப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்பவே ஈஸியாக ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இட்லி பாத்திரத்தை வச்சுக்கலாம். வரகடுப்பில் வந்து செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸ்டவ்வில் நீங்கள் செய்யும் போது கிட்டத்தட்ட 1 or 2 hours ஆகும் இதோட ப்ராசஸிங். இப்போ வந்து இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு மேலே உள்ள தட்டை மட்டும் நான் வந்து திருப்பி போட்டிருக்கேன். ஏன்னா இதுக்கு மேலே நம்ம பிளேட்டில் தான் இந்த மாவு கொட்டி வைக்க போகிறோம். அதுக்காக இதில் தடவுறதுக்காக நான் பட்டர் வச்சுருக்கேன். பட்டர் வந்து தடவாமையும் நீங்கள் வைக்கலாம். நீங்கள் பொறிக்கும் போது அந்த பட்டர் ஃப்ளேவர் வரும், அதுக்காக வந்து நான் தடவிருக்கேன். நீங்கள் வந்து நார்மல் பிளேட்டில் எதுவுமே தடகாமல் நீங்கள் வந்து மாவு ஊற்றுனீங்கனாலுமே வரும். நம்ம ஆப்போசிட்டில் எப்படி மாவு ஊற்றி நம்ம அப்படியே ஒரு ட்விஸ்ட் பண்ணுவோமோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா போதும். இதோட வேகிறதுக்கான டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 1 minute வந்து வெந்துடும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ஒரு பிளேட் வச்சுட்டு அடுத்த பிளேட் ரெடி பண்ணுறதுக்குள்ளே அது வெந்துடும். இந்த மாதிரி நம்ம மாற்றி மாற்றி வச்சுட்டுருக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு கிளாஸ் எடுத்துருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அதாவது ஒரு 1/2 kg பச்சரிசி எடுத்துருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 30 அப்பளம் கிட்டத்தட்ட வரும். நீங்கள் அந்த 30 அப்பளத்தையும் நீங்கள் போட்டு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு லேட் ஆகும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு அப்பளமாக போட்டு போட்டு வச்சுட்டு அந்த வேகிற டைமில் நீங்கள் அடுத்த அப்பளத்தை ரெடி பண்ணி வச்சுருங்க. அதே மாதிரி மூடி வச்சுட்டு நீங்கள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 2 minutes வெயிட் பண்ணுங்கள். அதை கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் எடுத்தீங்கன்னா ஈஸியாக வந்துடும். அதனால் ஒரு 5-6 plate வந்து வச்சுக்கோங்க. ஒரே சைஸில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அப்பளம் வந்து ஒரே ஈவனாக கிடைக்கும். நீங்கள் இந்த சைஸ் வச்சிங்கன்னா எண்ணெய் வந்து பொறிக்கிறதுக்கு அதிகமாகும் இல்லையா, அதனால் நீங்கள் குட்டி பிளேட்டில் வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுனா இந்த மாதிரி சைஸில் வேணாலும் போட்டுக்கலாம். இதை விட குட்டி சைஸில் வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ ஒரு 3 அப்பளம் வச்சதுக்கு அப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு வச்ச அப்பளத்தை வந்து எடுத்து பார்த்துக்கலாம். இப்படி உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். அப்படி ஒரு வேளை வரல அப்படின்னாக்கா ஓரத்தில் வந்து ஃபஸ்ட்டு நைஃப் வச்சு இந்த மாதிரி சுற்றி விட்டுருங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த அப்பளம் வந்து நம்ம செஞ்சுட்டு பொறிக்கும் போது தெரியும் நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஒர்க் பண்ணோமோ அந்த அப்பளத்தை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும். இந்த அப்பளத்தை எடுத்து அப்படியே வெயிலில் காய வச்சுருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 days காய வச்சு எடுத்து வச்சுருங்க. காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி மொறுமொறுன்னு வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம எப்போ வேணாலும் எடுத்து இதை பொறிச்சிக்கலாம். எக்ஸிபிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்பளம் ஒரு 50 rupees பொறுத்து நம்ம வாங்குவோம். பட் நம்ம வீட்லேயே வந்து செய்யும் போது சூப்பராக இருக்கும், ஜாலியாக இருக்கும். இப்போ நம்மளோட கிறிஸ்பியான டெல்லி அப்பளம் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சமாக சால்ட்டு கொஞ்சமாக சில்லி பவுடர் இல்லைன்னா சாட் மசாலா ஏதாவது நீங்கள் உங்களுக்கு ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன ஃப்ளேவர் மசாலா வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே லைட்டாக அப்படியே சரல் தூளாக தூவிட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இன்னும் பல வெரைட்டிஸில்
வத்தல் அப்பளம் அப்பளப்பூ இதெல்லாம் வந்து நம்ம சேனலில் வரப்போகுது. இதில் பார்க்கணுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா தான் நான் வீடியோஸ் போடும்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த மாதிரி நம்ம குட்டி அப்பளம் வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம அடிக்கடி வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பொரிச்சுக்கலாம். நம்ம பெருசாக வந்து அப்பளம் பொரிக்கணுன்னாக்கா உங்களுக்கு நிறைய எண்ணெய் தேவைப்படும். அதனால் நம்ம குட்டி பிளேட்டில் அதிகமாக வந்து போட்டு வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்மளோட எக்ஸிபிஷன் வெள்ளை அப்பளத்தை போட்டுட்டோம். இதுக்கு மேலே நம்ம மசாலா போட்டுட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிடலாம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.